வணக்கம். சட்டசபையில் பாஜகவின் நயினார் நாகேந்திரன் அவர்களை கலைத்து தள்ளிய சபாநாயகர் அப்பாவு அவர்கள், விழுந்து விழுந்து சிரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக சட்டசபையின் இரண்டாவது நாள் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான குழுவின் இந்தி திணிப்பிற்கு எதிரான தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பல எம்எல்ஏக்கள் பேசினார்கள். ஒவ்வொருவரும் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தனர். அப்போது பாஜகவின் நயினார் நாகேந்திரனை பேச சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அழைத்தார். இந்த வேளையில் அப்பாவு அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் ஒருவரையொருவர் பார்த்து புன்சிரிப்பை வெளிப்படுத்தினர். இதையடுத்து இருக்கையிலிருந்து எழுந்து பாஜகவின் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசினார். அப்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே என்று கூறிவிட்டு சில வினாடிகள் அப்படியே பேசாமல் நின்றார். இதை பார்த்த சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நயினார் நாகேந்திரனை பார்த்து தமிழ் தமிழிலே பேசுங்கள் என்று கூறினார். அதற்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் தமிழில் தான் பேச போறேன் என்றார். இதை கேட்ட உறுப்பினர்கள் சத்தமாக சிரித்தனர். சபாநாயகர் அப்பாவு, பாஜகவின் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்களும் சிரித்தனர். இதனால் சட்டசபை சில வினாடிகள் சிரிப்பலையில் மூழ்கியது. இதையடுத்தும் விடாத சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வார்த்தை வரவில்லை அல்லவா என்று கூறி காலை வாரினார். இதையடுத்து சிரித்த முகத்துடன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய பேச்சை துவங்கினார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தமிழ் தமிழ்ல பேசுங்க. இல்ல வரவில்லை வார்த்தை. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகனுக்கு உண்டு, அன்னை தமிழுக்கு ஒரு பழி நேர்ந்தால் நாம் அனைவருக்கும் உண்டு. சட்டசபையில் காரசாரமான விவாதங்களுக்கு இடையே மிகவும் கலகலப்பாக கொண்டு செல்லும் சபாநாயகர் அப்பாவு அவர்களின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.